ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நம்ம ஆவரேஜ் டாப்பிக்கில் தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாலு சம் பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இன் அ ஸ்கூல் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 6 இயர்ஸ். ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். அண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 12 டீச்சர்ஸ் இஸ் 40 இயர்ஸ். 12 டீச்சர்ஸ் இஸ் 40 இயர்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டூடெண்ட் தனியாக ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, டீச்சர் தனியாக ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கன்வியூஷன் அந்த பாயிண்ட் பாருங்க. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கம்பைன்டு குரூப், அதாவது டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் சேர்ந்து, இப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கம்பைன்டு குரூப் ஆஃப் ஆல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் கம்பைன்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ். இதுதான் இப்போதைக்கு கொஸ்டின். தென் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6 into x, இங்க 40 into 12, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு மொத்த குரூப்போட ஆவரேஜ் கிடைச்சிடும். இதுவும் மொத்த குரூப்போட ஆவரேஜ் தான், இதுவும் மொத்த குரூப்போட ஆவரேஜ் தான். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். 6x plus 40 into 12 sir 480 is equal to x plus 12 into 7. இது இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 7x மைனஸ் 6x எக்ஸ், அதே மாதிரி 7 இன்டூ 12 சார் 84, 480 மைனஸ் 84 விச் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 396. எக்ஸுங்கிறது நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 396. இதுதான் நம்மளோட சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன் இதுதான். ஓகே, இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் த ஸ்டாஃப் இன் த ஆஃபீஸ் இஸ் ருபீஸ் 5000. ஆஃபீஸில் இருக்க மொத்த ஸ்டாஃபோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5000. த ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இஸ் ருபீஸ் 14000 அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் அந்த ரெஸ்ட் இஸ் ருபீஸ் 4000. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இஸ் 500. இப்போ நம்ம கொடுத்துருக்க கிவனை வச்சு நம்ம என்னென்ன ஃபார்ம் எல்லாம் பாருங்க. ஆஃபீஸரை வந்து நம்ம எக்ஸ் எடுத்துப்போம், மிச்சம் இருக்கவங்க எல்லாத்தையும் ஒய்னு எடுத்துக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 500. ஸோ ஆஃபீஸர் பிளஸ் அதர்ஸ் ஈக்குவல் டு 500, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 500. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. த ஆவரேஜ் சேலரி ஆஃப் 14000, ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இஸ் ருபீஸ் 14000. ஆஃபீஸரை நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம். 14000 இன்டூ எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸோட மொத்த சேலரி கிடைச்சிடும். அதே மாதிரி அந்த ரெஸ்ட் இஸ் 4000 இன்டு ஒய் அதர்ஸ், இவங்களோட மொத்த சேலரி கிடைச்சிடும். இப்போ இது என்னன்னா மொத்த ஆஃபீஸோட சேலரி இது 14000 இன்டு ஆஃபீஸர்ஸ், 4000 இன்டு நம்பர் ஆஃப் அதர்ஸ் மிச்சம் எவ்வளோ இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எக்ஸ், நம்பர் ஆஃப் அதர்ஸ் வந்து ஒய். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்த சேலரி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் வந்து 500. த ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் தி ஸ்டாஃப் இன் தி ஆஃபீஸ், என்டையர் ஸ்டாஃப்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ்னு சொல்லிட்டாங்க. மொத்த ஸ்டாஃப்ஸ் வந்து 500. மொத்த சேலரி எப்போ எவ்வளோ, 500 இன்டூ 5000 பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த சேலரி கிடைச்சிடும். ஆஃபீஸோட மொத்த சேலரி இதுவும் இதுவும் இப்போ ஈக்குவல். இப்போ நம்ம இதை வச்சு இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இதை 2 வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சு சால்வ் பண்ணலாம். என்னன்னு பாருங்க, இன்டூ 4000 பண்ணோன்னா இது என்ன ஆகும், 4000 y plus 4000 x is equal to 4000 into 500. இதை வந்து 4000 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது ஈக்குவேஷன் 3 வச்சுக்கலாம். இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 4000 கேன்சல் ஆகிடும். இங்கே 10000 x ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 500.
தௌசண்ட் மட்டும் அதிகமாக இருக்குது, அதனால தௌசண்ட் இன்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு போட்டாச்சு. இப்போ ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம், நாலு ஜீரோ, ஒன் டூ த்ரீ ஃபோர், எக்ஸ் வந்து ஃபிஃப்டி, எக்ஸ் இஸ் ஃபிஃப்டி, எக்ஸுங்கிறது ஆஃபீஸஸ், ஆஃபீஸஸ் வந்து ஃபிஃப்டி. அப்போ ஒய் வந்து இந்த வேல்யூ எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணோம்னா ஒய் ஃபோர் ஃபிஃப்டி, எக்ஸ் இஸ் ஃபிஃப்டி, ஒய் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி. நம்பர் ஆஃப் ஆஃபீஸஸ் கேட்டிருக்காங்க, ஆஃபீஸஸ் என்ன, எக்ஸ், எக்ஸ் இஸ் ஃபிஃப்டி. இதுதான் நமக்கு சொல்யூஷன், இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். என் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் டேபிளேட்டட் த மார்க்ஸ் செக்யூர்ட் பை 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ். The average of their marks was 72. இப்போ 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 35 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 72 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 72 மார்க்ஸ். இஃப் த மார்க்ஸ் அப்டைன்ட் பை ரீனா வாஸ் ரிட்டன் ஆஸ் 36 இன்ஸ்டெட் ஆஃப் 86. ரீனா வந்து 86 மார்க் எடுத்திருக்காங்க, அதான் ஆனால் 36 எழுதி தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஆவரேஜ் தப்பாக தான் வந்திருக்கும். ஆவரேஜ் என்ன, 72, இது தப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு இப்போதைக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 35 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் இதுனா மொத்த மார்க் எவ்வளோ இருக்கும், 35 × 72, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மொத்த மார்க் கிடைச்சிடும். இதுதான் மொத்த மார்க். மொத்த மார்க் இவ்வளோ. என்ன தப்பா பண்ணிருக்காங்க, இஃப் த மார்க்ஸ் அப்டைன் பை ரீனா வாஸ் ரிட்டன் ஆஸ் 36 இன்ஸ்டெட் ஆஃப் 86, 86 போடுறதுக்கு பதிலாக 36 போட்டாங்க. ஸோ இப்போ பிளஸ் 86 மைனஸ் 36 விச் மீன்ஸ் 2570. இதுதான் இப்போதைக்கு 35 ஸ்டூடெண்டோட மொத்த மார்க் இவ்வளோ. இப்போ நமக்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ 2570 டிவைட் பை 35, இது எவ்வளோ கண்டுபிடிக்கணும். 7514 ஒன் 77 சார் 49 கேரிங் 2 37 சார் 21 கேரிங் 3 47 சார் 28 கேரிங் 2 73.42. இது வந்து நம்ம மொத்தமாக ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண எவ்வளோ, 50 மார்க்ஸ் தான் நம்ம அடிஷ்னலாக இங்கே ஆட் பண்ண போகிறோம். அந்த 50 மட்டும் நீங்கள் ஆவரேஜ் எடுத்தால் போதும், 35 டிவைட் பண்ணால் போதும். இந்த 50 35 டிவைட் பண்ணோம்னா 710 1177.4 கேரிங் 2 2. இந்த 1.42 இந்த 72 கூட ஆட் பண்ணோன்னா டோட்டல் வேல்யூ கிடைச்சிடும். இப்படியும் சால்வ் பண்ணலாம், சிம்பிளாக முடிஞ்சிடும். இவ்வளோ நீங்கள் பண்ணணும், ஆட் பண்ணி திரும்ப சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. டைரெக்டாக 1 சப்ராக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுத்து டோட்டல் வேல்யூ கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம் இந்த சம்மை. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் சம் ஆஃப் திஸ் வீடியோ, இந்த வீடியோட கடைசி சம். கொஸ்டின் பாருங்க, த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 14 கேர்ள்ஸ் அந்த இயர் டீச்சர்ஸ் ஏஜ் இஸ் 15 இயர்ஸ். டீச்சர்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி, ஸோ ஒரே ஒரு டீச்சர்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். 14 டீச்சர் பிளஸ் 1 டீச்சர், சாரி 14 கேர்ள்ஸ் பிளஸ் 1 டீச்சர், அவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்னு சொல்லிட்டாங்க. 15 பேரோட ஆவரேஜ் வந்து 15 இயர்ஸ். ஸோ டோட்டல் ஏஜ் என்ன வரும், 15 மொத்த பீப்புள் 15 × 15 ஆவரேஜ். இதுதான் மொத்தம் நம்மளோட மொத்த ஏஜ், அதாவது 15 பேரோட மொத்த ஏஜ் இவ்வளோ வரும்னு சொல்லிட்டாங்க. இஃப் த டீச்சர்ஸ் ஏஜ் இஸ் எக்ஸ்க்ளூடட், அதாவது டீச்சர்ஸ் ஏஜ் அப்பாஸ்ட்ரஃபி இயர்ஸ் ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்காங்க ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி, ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இல்லைன்னா அவங்களோட ஆவரேஜ் இஸ் ரெடியூஸ்டு பை 1, ஆவரேஜ் வந்து 1 குறையுது, 1 மட்டும் குறையுது. ஸோ இப்போ 14 பேருத்துடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 15 − 1, ஆல்ரெடி இருந்ததில் 1 குறையுது, ஸோ 14 ஆகும். 14 பேருத்துடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 14 × 14,
14 பேர் டுடே ஆவரேஜ் இஸ் 14 இன்டு 14 விச் இஸ் 196. இதுதான் 14 பேர் டுடே ஆவரேஜ். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டீச்சருடைய ஏஜ் கேட்டிருக்காங்க. இங்க வந்து டீச்சர் இருக்கிறப்ப இருக்கக்கூடிய ஆவரேஜ் இது, அதாவது டோட்டல் ஏஜ் இது. இங்க டீச்சர் இல்லாதப்ப இருக்கக்கூடிய டோட்டல் ஏஜ் இது. இந்த ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா டீச்சருடைய ஏஜ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். சோ இப்ப சப்ட்ராக்ட் பண்ணா 29, விச் இஸ் டீச்சர்ஸ் ஏஜ். இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் சம்முடைய சொல்யூஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிப்பீட்டடா பாருங்க, உங்களுக்கு சம்ஸ் புரியலன்னா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.